ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 8வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். நாளை வெள்ளிக்கிழமை என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி நோன்பானது வந்திருக்கு. ஸோ இதோ வந்துவிட்டது நாளைய வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பில் அந்த வரலட்சுமி தாயாரை பாட்டு பாடி மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியை அழைத்து வரணும். ஸோ எப்படி அழைத்து வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்குமே வந்து தெரியாத நிறைய தாள்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரலட்சுமி தாயை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து பண்ணுங்கள். ஸோ நல்லதே நடக்கும். பொதுவாக இந்துக்களுடைய பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் என்றுமே வந்து ஒவ்வொன்றும் விசேஷமானவையாக இருக்கும், ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கொண்டவையாகவும் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் தொன்று தொண்டு கடைபிடித்து வரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இந்த பண்டிகைகள் மூலமாகத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த வகையில் விடிந்தால் நாளை நாள் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ரொம்பவே மகிமையானது, ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை பற்றி இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ விடிந்தால் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சு வரலட்சுமி நோன்பில் தாயாரை பாட்டு பாடி மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வரவழைக்கணும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைய வரலட்சுமி விரதம் மங்களகரமான நாளான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடியதுங்க. மகாலட்சுமியே சொல்ல இந்த உலகிற்கு கிடைத்த விரதம் தான் இந்த சீரான வரலட்சுமி விரதம். இது ஒரு சீர் விரதம், இது ஒரு சக்தி விரதம் என்று கூட சொல்லலாம். யார் முறையாக இந்த விரதத்தை இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருள் வந்து கிடைக்கும். அதாவது மகாலட்சுமிக்கு பிரியமானவர்களாக மாறி அந்த தாயாருடைய அருள் வந்து கிடைக்கும். இது வழி வழியாக செய்யக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம். தொடர்ந்து இந்த பூஜையை கடைபிடித்து வந்தால் மிகவும் நல்லது என்று நிறைய புராணங்களில் கூட குறிப்பிடப்படுது. ஸோ அதனால் இந்த ஒரு வரலட்சுமி நோன்பை மட்டும் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை மற்றும் மாலைகளில் இந்த பூஜையை வந்து செய்கிறது மிகவும் விசேஷமான ஒன்று என்று சொல்லலாம். அதே போல் காலையில் நாளை நாள் எத்தனை மணிக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலை 9:15 10:15 வரை அந்த நேரம் வந்து ரொம்பவே அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் தாயாருக்கு கலசத்தில் ரெடி பண்ணி தாயாரை கலசத்தில் அவகாணம் செய்து அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து தாயாரை அழைக்க செய்யலாம். அந்த மாதிரி அழைத்து பூஜை செய்கிறது நாளை நாள் காலையில் செய்கிறதா இருந்தால் அந்த டைமு. ஒருவேளை நாளை நாள் காலையில் செய்ய முடியாதவங்க அந்த நேரத்தில் வீட்டுக்கு தாயாரை அழைத்து வந்து மாலையில் ஸ்பெஷலாக பூஜை செய்கிறதா இருந்தால் செய்யலாம். மாலையில் செய்கிறதா இருந்தால் மாலை நேரம் என்னென்னா 6:30 அந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே உகந்த நேரம். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தாயாருக்கு பூஜை செய்யலாம். மொத்தத்தில் காலையில் செய்கிறதா இருந்தால் 9:30 வரை அந்த நேரத்தில் தாயாரை கண்டிப்பாக வீட்டுக்கு வரவழைத்து கற்பூர ஆராதனை காட்டி காலையில் நைவேத்தியம் பண்ணி பூஜை செய்யணும். மாலையில் செய்கிறதா இருந்தால் 6:30 அந்த 1 மணி நேரமும் பூஜை செய்யலாம். முடிஞ்சளவு காலையிலேயே தாயாரை அழைத்துட்டு வந்துடுங்க, மாலையில் பூஜை வந்து தடவுடலாக செய்திருங்க. அதே போல் நாளை நாள் காலையிலேயே நான் பூஜை செய்துட்டு என்னோடய மற்ற வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலே பூஜையெல்லாம் செய்துட்டு கயிறு கட்டக்கூடிய நேரத்தை வந்து காலை 10:00 to 10:30 வைத்து கொள்ளுங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கயிறு கட்டுறதுக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கயிறு கட்டுவதற்கு உகந்த நேரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வைத்த நோன்பு கயிறை வந்து உங்கள் கைகளில் கழுத்தில் வந்து கட்டிக்குங்க. அது ரொம்ப 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 சிறப்பு. எது செய்தாலும் 10-30 மணிக்குள் செய்து விட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்தீங்கன்னா ஒன்றும் பலன் கிடைக்காது.
அதனால் கயிறு கட்டுறதா இருந்தால் காலையில் 10:30 வந்து செய்துடுங்க. மொத்தத்தில் இந்த வரலட்சுமி நோம்பில் நாளை நாள் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் நாளை நாள் நம்ம தாயாரை வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி வரவழைக்கிறதுக்கு கலசத்தை நம்ம அதன் மூலியமாக மகாலட்சுமியை அவகானம் செய்யணும்னு சொன்னேன். அது எப்படி அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கோ, அப்படி ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க அது எப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலை வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிறிய சொம்பு வந்து எடுத்துக்குங்க, கலசம் போல இருக்கக்கூடிய சொம்பை வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்ட அந்த கலசத்தில் வந்து நூலை வந்து சுற்றி கொள்ளுங்க. ஸோ நூல் தவிர வேறு ஏதாவது வந்து சுற்றலாமான்னு கேட்டிங்கன்னா சுற்றக்கூடாது, நூல் தான் சுற்றணும். ஒருவேளை நூல் சுற்ற தெரியல அப்படின்னா வெறும் கலசத்தை மட்டும் எடுத்துக்குங்க, அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ரெடி பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சரிசி நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, அந்த பச்சரிசியை 3/4 அந்த கலசத்தில் வந்து போட்டுருங்க. கலசம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கக்கூடாது, கலசத்தில் 3/4 அளவு இருக்கலாம், அதளவுக்கு பச்சரிசியை வந்து போட்டு நிரப்பி கொள்ளுங்க. ஸோ பச்சரிசியை 3/4 போட்டதுக்கு பின்னாடி அதில் மேற்கொண்டு நான் சொல்லக்கூடிய பொருட்களை போடுங்க. ஜாதிக்காய், மஞ்சள் கிழங்கு, காதோள கருமணி, நாணயம். நாணயம் வந்து வெள்ளிக்காசு தங்கக்காசு இந்த மாதிரி இருக்கிறத பயன்படுத்தலாம். ஒருவேளை அந்த மாதிரி உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா நாணயம் வெறுமனை இருக்கக்கூடிய நாணயம் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாமே அந்த அரிசியின்குள்ளே போட வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அரிசியை 3/4 நிரப்பினதுக்கு பின்னாடி அதே கலசத்துக்குள்ளே ஜாதிக்காய், மஞ்சள் கிழங்கு, காதோள கருமணி, நாணயம், எலுமிச்சப்பழம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாமே வந்து போட்டுடணும். எது கிடைக்கிறதோ அதை போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மஞ்சள் கிழங்கு பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். கலசத்துக்குள் காதாள கருமணி போடுறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போட்டு கலசத்தை வந்து தயார் பண்ணிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு நீங்கள் கலசத்தை ரெடி பண்ணதுக்கு முன்னாடி கலசத்துக்கு முன்னாடி வைங்க. தேங்காயை வந்து முழுசாக வந்து கலசத்தின் மேலே வைங்க. அந்த தேங்காய்க்கு சந்தன குங்குமம் வைத்து ரெடி பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை கொண்டு அலங்காரம் பண்ணிக்குங்க. பாவாடை, கம்மல், ஜிமிக்கி இதெல்லாம் அந்த கலசத்துக்கு போடுறதா இருந்தால் போடுங்க. நம்மளை எப்படி நாம் ரெடி பண்ணிக்குமோ அதே போல் கலசத்தை ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணதுக்கு பின்னாடி கலசத்துக்கு மாலை போட்டு அலங்காரம் பண்ணிடணும். ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணுனா சர்வ அலங்கார பூஷணியாக இருக்கிற அம்பிகையை ஒரு மணப்பலகையில் வந்து நம்ம வைக்கணும். அதாவது நல்லா அலங்காரம் பண்ண அந்த தாயாரை வந்து மணப்பலகையில் வைக்கணும். ஸோ அழைக்கக்கூடிய நேரத்திற்கு 10 நிமிடத்திற்கு முன்பு வாசலில் வந்து இது போல் ரெடி பண்ணி வைத்துடுங்க. நாளை நாள் நான் சொன்ன நேரம் இருக்கலாம், அந்த நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாசலில் இது போல் ரெடி பண்ணி வைத்துடுங்க. நெய்வேத்தியத்துக்கு இட்லி, கொழுக்கட்டை, பாயாசம் செய்யுங்க. வீட்டு வாசலில் வைத்ததும் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைத்து நெய்வேத்தியமாக நீங்கள் பண்ண இந்த பிரசாதத்தை வைங்க. வெண்பொங்கல், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், இட்லி எல்லாமே வைங்க. இப்போ வாசலில் உள்ள அம்பாளிடம் போய் நெய் விளக்கு வைத்திருப்பீங்களா, அந்த விளக்கை வந்து ஏற்றிருங்க. மகாலட்சுமி தாயே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எழுந்தருளணும், நிரந்தரமாக இங்கு தங்கி இருக்கணும், மன அமைதி, ஆரோக்கியம், நிம்மதியை தரணும், நல்ல வளத்தை தரணும், அதுக்கு நீ இந்த வீட்டில் எழுந்தருளி அருள் புரியணும், உள்ளே வாமா மகாலட்சுமி தாயனை அழைக்க வேண்டும். அம்பாளை இப்போ நான் சொன்னது போல் அப்படியே பாட்டு பாடி உங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். யார் அந்த வீட்டு மூத்த சுமங்கலியாக இருக்கிறாங்களோ அவங்கள அழைச்சிட்டு வர செய்யலாம். அம்மனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரும்போது மனையை பார்த்து சாமி இருக்கிற மாதிரி இருக்கணும். அம்பாளை வீட்டிற்கு கொண்டு வந்ததும் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல பிள்ளையாருக்கு பூஜை, குலதெய்வ வழிபாடு, கலசத்தில் எழுந்திருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு பூஜை செய்யணும். ஸோ தாமரை, அதுக்கப்புறம் சாமந்தி, துளசி, வில்வ மலர்களால் அர்ச்சனையை அம்பாளுக்கு செய்வது நல்லது. மீண்டும் கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, 5 வகையான பழங்கள் வைத்து படையல் போட்டு தாயாருக்கு பூஜையை வந்து செய்யணும். அம்பாளுக்கு பிரியமான சோஸ்திரம் பாடி தீப தூபாராதனை செய்யலாம். வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க கையாலேயே பூஜை முடித்ததுக்கு பின்னாடி நோன்பு சரடை கட்டிக்கொள்ளலாம். கணவர் இருந்தாங்கன்னா அவங்கள வைத்து நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். ஸோ கட்டினதுக்கு பின்னாடி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது.
பெரியவர்களை விட்டு திருமாங்கல்யத்துலேயும் குங்குமம் வைத்து விட சொல்லுங்கள். அது இன்னமும் வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி நாளை நாள் செய்யும்போது கணவருக்கு நல்ல ஆயுள் இருக்கணும் எண்ணக்கூடிய பெண்கள் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கான ஒரு சிறப்பு பலன் இதன் மூலிமா கிடைக்கும். ஸோ நாளை நாள் இந்த நோன்பை மட்டும் இந்த மாதிரி இருக்க மறந்துடாதீங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தாயாரை வீட்டுக்கு இந்த மாதிரி அழைச்சி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.